ஹாய் நண்பா, அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பீச்சுக்கு வந்து வந்திருக்கோம். இந்த பீச்சு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது கன்னியாகுமரியில். அதாவது ஹைடன் பீச்னு கூட சொல்லலாம். இந்த பக்கம் அதிகமாக வந்து யாரும் வரமாட்டாங்க, மேக்ஸிமம் யாரும் வராத இடத்து தான் வந்திருக்கோம். யாருமே இல்லை பீச்சில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் மட்டும்தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ உள்ளக பீச்சுக்குள்ளே வந்து பைக்கை வந்து இறக்கி ஓட்டி பார்க்கலாம்னு சொல்லி ஆசையாக இருக்குது. ஸோ அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன ஒன்று அப்படின்னா, தண்ணிக்குள்ளே போகும்போது பைக்கை வந்து உள்ளே இறங்காது, பட் வெளியே மண்ணில் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா அழகாக வந்து இறங்கிடும் மண்ணுக்குள்ளே. ஸோ அதான் பிரச்சனை. மற்றபடி பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கி ஓட்டலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு மேலே வந்தாச்சு. நேற்றுலேருந்து ரைடிங்லேயே தான் இருக்கேன் நான். ஃபுல் அண்ட் ஃபுல் ரைடு தான், தூங்கவே இல்லை. ஒரு 2 மணி நேரம் தூங்கணும், அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபுல்லாக ரைடில் தான் இருக்கும். கன்னியாகுமரி உண்மையிலே வேறு லெவலுங்க. அந்தளவுக்கு நினச்சப்ப கூட பார்க்கல, உள்ள பசுமையாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி இடம் வந்து ரொம்பவே பிடிக்கும். இயற்கையாக இருந்துச்சு அப்படின்னா எதிர்பார்த்ததை விட ஒரு மடங்கு மேலேயே வந்து இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு வீட்டுக்கே ஒரு 10 மரம், ஒரு 5 மரம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்பவே அழகாக வந்து இருந்துச்சு. இந்த அறிக்கு பார்த்தேன். ஸோ இதில் தான் வந்து இறக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பீச்சில் பைக்கை ஓட்ட போகிறேன். ஓ மை காட், வேறு லெவலா. உள்ளக்கு மண்ணுக்குள்ளே போகுது வண்டி. வந்துருச்சு, போயிருந்த தம்பி. ஆ, உள்ள இறங்குதுடா. ஓ மை காட். ஸோ கைஸ், வண்டி பார்த்தீங்கன்னா உள்ளக்க பாதி வீடு போயிடுச்சு. ஸ்டாண்டு எதுவுமே போடலை, வண்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து நின்றுட்டுருக்கு மண்ணுக்குள்ள. ஸோ எப்படியாச்சும் எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ள வந்து போயிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரைட் பண்ணலாம். ப்பா, கொஞ்சம் வண்டியை வாஷ் பண்ண மாதிரி இருக்கும். மண்ணுக்குள்ளே போகும்போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை எனக்கு, மற்றபடி பிரச்சனையே வந்து இல்லை. தண்ணிக்கெல்லாம் போகும்போது வண்டி உள்ளே போக மாட்டுது, பட் இந்த மண்ணுக்குள்ளே போகும்போது தான் அப்படி வண்டி வந்து உள்ளே போயிடுது. ரொம்ப நேரம் ஈரமாக இருக்கா? ஸோ அதுதான் பிரச்சனை. சூப்பர். அப்படியே வண்டி அழைச்சி விட்டுட்டு நல்லாயிருக்கும், கடல்லையே அழைஞ்சிக்குவோம். கடல் மண்ணாக ஆயிடுச்சு. செம்ம நண்பா, இந்த மாதிரிலாம் ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்னு நம்பவே இல்லை நான். ரன்னிங்கில் இருந்த பிரச்சனையும் இல்லை பைக்கு, பட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், அப்படியே வந்து உள்ளே போயிடும் மண்ணுக்குள்ளே. மூவ் பண்ணிட்டே இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மூவ் பண்ணிட்டே இருந்தால் பிரச்சனை கிடையாது, பட் மூவ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ செம்மையாக இருக்கணும்பா. கடல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. அதாவது இந்த இடத்துல வந்து யாருமே அவ்வளோக்க வரமாட்டுக்காங்க, கொஞ்சம் பேர் தான் வந்து வராங்க. ஸோ சூப்பராக வந்து இருக்குது. ஸோ வெரி டேஞ்சரஸ் ஆயிடுச்சு. ஒரு 80% ஜாலியாக இருக்குது,
ஒரு 20% வந்து கொஞ்சம் ஆபத்தாயிருச்சு. பைக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மண்ணாகுது, அப்பப்போ இந்த நின்றுக்குது, அதான் பிரச்சனை, மண்ணில் வந்து நின்றுக்குது. ரிலாக்ஸாக இருக்குப்பா. கேமரா ஆங்கிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கீழானி போயிடுச்சு, சாரி நண்பா. வந்த வழியை மறந்துட்டேனே, இதாக இருக்கு, அப்படி வெளியே போயிட வேண்டியதான். வெளியே எடுக்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சைடில் கூட போயிடுது அது பாட்டுக்கு, கீழே இறங்கும் போது ஈஸியாக இறங்கிருச்சு, பட் போகும்போது தான் எனக்கு பிரச்சனையே தோணுது. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வந்துட்டேன், கீழே இறங்குறது ஈஸியாக இருந்துச்சு, ஜாலியாக சுற்றியாச்சு. பட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஏறும்போது மண் அப்படியே உள்ளே இழுக்குது, ஸோ ஏற முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் வெளியே போயிடலாம், வெளியே போயிட்டு ஒரு வாளி தண்ணி எடுத்து கழுவி விட்டுலான்ட்டுருக்கேன். சரி நின்றுக்கிறேன் நான். ஏய் என்ன தண்ணி திடீர்னு வருது, செப்பல வேற தண்ணி அடிச்சுட்டு போயிருந்தா. ஏற்படாம தள்ள சொல்ல எப்படிதான் வண்டி போவோம். ஏறிடா தம்பி, விட்டுறாதரா விட்டுறாதரா விட்டுறாதரா, ஏறுடா ஏறுடா ஏற ஏற, அவ்வளோதான்டா, வேற லெவல் நண்பா, முடியல. பட்டு சகதி தான், ஓவர் பைக்கு ஃபுல்லாக சகதி, டயர் ஃபுல்லாக செம்ம சகதி ஆகி போச்சு, செயின் கிளீனர் எல்லாமே வச்சுருக்கிறேன் இன்னைக்கு, உட்காந்து அது வேலை தான். ஸோ அடுத்து வண்டியை போய் சர்வீஸ் விட போகிறோம், வாட்டர் சர்வீஸ் மட்டும் விட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியதான், மற்றபடி பிரச்சனை இல்லை, வெளியே மட்டும்தான் அப்படி இருக்குது, ஸோ நோ ப்ராப்ளம் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படி நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்தா நன்றி நண்பா, வணக்கம், ஜெய் ஹிந்த்.